என்னோட வாழ்க்கையில் இனிமே நான் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. எல்லா கதவுமே அடைச்சாச்சு. இனி எனக்கு இறைவனாக பார்த்து கதவு திறந்தால் தான் உண்டு. நான் டோட்டலி லாக்டு அப்படிங்கிற சிந்தனை பல பேர்கிட்ட இருக்கும். அது உண்மையா? அப்படி இருந்தால் அதுலேருந்து வெளியில் வர முடியுமா? குருவே சரணம். இயற்கையினுடைய படைப்பினுடைய அந்த உண்மை என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரியணும் நமக்கு. இந்த இயற்கை இருக்கு பார்த்தீங்களா, இருக்கிற பிறவிகளிலேயே புண்ணியம் பண்ண ஒரு பிறவி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனித பிறவி தான். ஏன்னு கேட்குறீங்களா? நீங்கள் நினைக்கலாம், நான்லாம் என் வாழ்க்கையில் தருத்திரத்தை தவிர வேறு எதையும் பார்க்கலை, கஷ்டத்தை தவிர வேறு எதையுமே பார்த்ததில்லை, நான் எப்பயுமே என் வாழ்க்கையில் துன்பப்பட்டுக்கிட்டே தான் இருக்கான். நீங்கள் சொல்லலாம், சத்தியம் அது கிடையாது. இயற்கை புண்ணியம் செய்த ஒருவரைத்தான் மனித பிறவிக்கு கொண்டு வரும். ஆச்சரியமாக இருக்கா? எஸ். ஏன்னா மனித பிறவியால் மட்டும்தான் தன்னுடைய கர்ம வினைகளை மாற்றிக்கிறதுக்கும் நன்மை தீமைகளை அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ணிக்கிறதுக்கும் இந்த பிறவியில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் தகுதியுள்ள ஒரே பிறவி மனித பிறவி தான். இதுக்கு முந்தைய பிறவிகளில் நாம் அந்த பிறவியினுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக்காமல் அந்த பிறவிக்கான அந்த சத்திய தர்ம பாதை என்னன்னு தெரிஞ்சிக்காமல் வாழ்ந்திருப்போம், புரிஞ்சிக்காமல் வாழ்ந்திருப்போம், வாழ்க்கையை முடிச்சிருப்போம். மீண்டும் ஒரு பிறவி மனித பிறவியாக இயற்கை கொடுத்துட்டு அடே நீ போன பிறவியில் அந்த பிறவிக்கான நோக்கம் என்னன்னே தெரியாமல் வாழ்ந்து மறுபடியும் ஒரு பிறப்பு எடுத்து வந்திருக்கிற, இந்த பிறவியிலையாவது அந்த நோக்கத்தை புரிஞ்சிக்கோ, நோக்கத்தை புரிஞ்சு இனிமேல் பிறப்பு வேண்டாங்கிறத தெரிஞ்சு இந்த பிறவியிலே அதை முடிச்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துதாங்க மனித பிறவியே நமக்கு. கஷ்டம் இருக்கும், கவலை இருக்கும், பிறவி நோய்கள் இருக்கும், நம்ம பின்தொடர்ந்து எல்லா நெகட்டிவிட்டியும் வந்திருக்கும். ஆனால் புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் யாருக்குன்னா உங்களுக்கு தான் வந்திருக்குது. ஏன் தெரியுமா? இந்த ஜீவனால் மட்டும்தான் முன்னால் தடை கற்கள் போட்டால் அதை எடுத்து போட்டுட்டு போகிற தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி அது நினைக்கும். அதனால தான் இயற்கை நமக்கு மனித பிறவியை திரும்ப திரும்ப கொடுக்குது. இந்த மனிதனுக்கு மட்டும்தான் தன்னுடைய கர்மா, தன்னுடைய பிரச்சனை, தன்னுடைய இந்த பிறவி பலன் எல்லாம் புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும், உணர முடியும், அதில் எப்படி ஜெயிக்கணுங்கிறத கண்டுபிடிச்சு ஜெயிக்க முடியுங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிருக்குது. போன பிறவியில் செஞ்ச தப்பை இந்த பிறவியில் செய்யக்கூடாது, போன பிறவியில் செஞ்ச நன்மையை இந்த பிறவியில் அதிகப்படுத்தணும், பிறவியை எப்படி முடிக்கணும், இறப்பை எப்படி ஜெயிக்கணும்னு தெரிஞ்சிக்கிற வாய்ப்பை மனுஷனுக்கு இயற்கை கொடுத்துருக்குது. இன்னொரு ரகசியம், அற்புதமான ரகசியம், நீங்கள் காலையில் எந்திரிக்கும்போது உயிரோடு இருக்கிறீங்க, கை கால் அசைது, கண்ணு காது மூக்கு எல்லாமே வேலை செய்து நான் ஜீவனோடு எந்திரிச்சிருக்கிறேன் அப்படின்னா இயற்கை உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அடே நீ இன்னும் சாதிக்க வேண்டியது இந்த பூமியில் இன்னும் எவ்வளவோ இருக்குது, அந்த சூத்திரத்தை பிடி, இன்னும் ஏன் பிடிக்காமல் இருக்கிற அதை பிடி, ஜெயிக்கிற வழியை பாரு அப்படின்னு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுனால மட்டும்தான் நீங்கள் காலையில் உயிரோடு எந்திரிக்கிறீங்க. ஒருவேளை இந்த பிறவி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, நீ செஞ்ச கர்மாப்படி உனக்கு பிறவி இனிமேல் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை, உனக்கு எல்லா கதவும் லாக் ஆயிடுச்சு, உன் பிறவியே முடிஞ்சிருச்சுன்னு இயற்கை தீர்மானித்திருந்தால் அடுத்த வினாடி நீங்கள் செத்துருப்பீங்க. அதுதான் உண்மை. மறுபடியும் சொல்கிறேன், இயற்கை இந்த பூமியில் நீங்கள் வாழ தகுதி இல்லாதவர் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அடுத்த வினாடியே இந்த பூமியை விட்டு நீங்கள் கிளம்பியிருப்பீங்க. உங்களை இந்த இயற்கை பூமியில் இன்னும் வச்சிருக்குது, விட்டு வச்சிருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் இந்த பூமியில் நீங்கள் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது, அட பாவி இன்னமாக அதை பார்க்காம இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை விட்டு வச்சிருக்குது. எல்லா வாசலும் அடைச்சிட்டா என்ன நீங்கள் இன்னும் உயிரோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் அடைச்ச வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஐயோ கதவு அடைச்சிருக்கே, ஐயோ கதவு அடைச்சிருக்கேன்னு திறந்திருக்க வாசலை பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ரகசியம் சொல்கிறேன் பாருங்கள். இயற்கையினுடைய படைப்பில் மரங்களானாலும் சரி, விலங்குகளானாலும் சரி, மனிதனானாலும் சரி, இந்த கையை இப்படி நீட்டினா இந்த கையோட எட்ஜு, இந்த எட்ஜுக்கு நேர இந்த இடைப்பட்ட தூரம், கண் பார்த்தா இந்த கண் பார்வையினுடைய கடைசி இந்த இடைப்பட்ட தூரம், இந்த இடைப்பட்ட தூரத்தில்தான் உங்கள் தேடலுக்கான தீர்வை நான் ஒழித்து வைத்திருக்கிறேன் இயற்கை சொல்லுது.
உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு உடம்புல ஒரு நோய் இருக்கும், இல்லை உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை இருக்கும், அந்த தேவையும் அந்த தீர்வையும் இந்த டிஸ்டன்ஸில் தான்டா வச்சுருக்கேன் தேடுற அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை நமக்கு அறிவுறுத்துகிறது. என்னைக்காவது அதை தேடியிருக்கோமா? என்னைக்காவது அதை பார்த்துருக்கோமா? ஏன் சில தீர்வுகள் நம் காலடியிலே கிடக்கும், நம்ம பார்வை அங்கே இருக்கும், அங்கே இருக்குமா அப்படின்னு. அங்கே எப்படி இருக்கும்? இங்கிருந்து அப்படி பார்க்க தொடங்கினோன்னா தீர்வு இடையில் ஏதாவது ஒரு மனிதன் மூலமாக, ஏதாவது ஒரு சம்பவத்தின் மூலமாக, ஏதாவது ஒரு இயற்கையினுடைய உந்துதல் மூலமாக கண்டிப்பாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மனிதன் விடியும் பொழுது உயிருடன் எழுந்தால் இயற்கை இன்னும் அவனுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஏன் அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிற? தெரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் உங்களை உயிரோடு விட்டு வச்சிருக்குது. போதும், நீ வாழ்ந்தது, உனக்கு இனி வாழ்கிறதுக்கு ரைட்ஸே இல்லை, உனக்கு எல்லா கதவையும் நான் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு இயற்கை முடிவு பண்ணியிருந்தா நீங்கள் இந்நேரம் மேலே போயிருப்பீங்க. அதுதான் உண்மை. அப்போ என்ன செய்கிறது? தேடுங்க, கண்ணுக்கு முன்னாடி வாய்ப்புகளை தேடுங்க. பூட்டி இருக்க கதவை விட்டு திறந்திருக்க கதவு எங்கே இருக்குன்னு தேடுங்க. உங்களுக்கு வாழ்கிறதுக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உண்மையா? சும்மா அழகாக பேசிட்டு போகிறீங்க, ஆனால் இதெல்லாம் சாத்தியப்படுமா? ஏன் சித்தர்களுக்கு சாத்தியப்படலையா? 120 வருட வாழ்க்கையை அதிகப்படுத்தி காட்டலையா அவங்க? பல உலகத்துக்கு தேவையான அற்புதமான வித்தைகளையும் ரகசியங்களையும் பொக்கிஷங்களையும் நமக்கு கொடுத்துட்டு போகலையா? ஏன் பிறக்கும் பொழுது அவங்க சித்தர்களாகத்தான் பிறந்தாங்களா? கிடையவே கிடையாது. சாதிக்கணும்னு நினச்சிட்டா நமக்கு தேவை விழிப்புணர்வு மட்டும்தான். இல்லையா, வழக்கம் போல் கதவு அடைச்சிருக்குது, நேரம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு எல்லாத்தையும் கொண்டாலும் நீங்கள் வந்து அந்த வழியிலே போகலாம். கடைசியில் நொந்து வெந்து உங்கள் வாழ்க்கையை முடித்து மீண்டும் ஒருவரை இந்த பிறவி கடலில் விழுந்து மீண்டும் மீண்டும் பிறந்துக்கிட்டே இருப்பீங்க, மீண்டும் மீண்டும் இறந்துக்கிட்டே இருப்பீங்க. முடிவு உங்களுடைய கையில். குருவே சரணம்.